Now we see part 17, exercise 7.4. For the time saving, I have written this. Find the common area enclosed by the parabolas. Rendu parabolas kuduthirukku. Adu rendukku idaiyila enclosed aana indha area. Indha shaded part nama kandupidikkanum. நம்ம ஏற்கனவே நம்ம டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் வாட்டிங்ல ஃபோர்த் சாப்டர்ல படிச்சிருக்கோம். பராபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax-னா இது x ஆக்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சஸ் we are drawing. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax அப்படினா இந்த சைடு வரும். இது ரைட் சைடுல வரும், இது லெஃப்ட் சைடுல வரும். This is y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. Then, x squared equal to 4ay. This is x squared equal to 4ay. இதில் இதில் வந்து axis of parabola y axis. x squared அப்படின் ஆரம்பிச்சா axis of parabola y axis. y squared அப்படின் ஆரம்பிச்சா axis of parabola x axis. And downward அப்படி வந்துன்னா, this is x squared equal to minus 4ay. So, this we know already. நம்ம சமக்கு தேவையானது y ஸ்கொயர் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x. இந்த சைடு ரைட் சைடு, தென் அப்பர்டா வருது 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16y. இப்போ இந்த ஷேடட் பார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4y ஸ்கொயர் 9x ல இருந்து x ஆக்சஸ் தென் மைனஸ் இந்த கீழே இருக்கு பார்த்தியா 3x ஸ்கொயர், திஸ் இஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16y. இதுல இருந்து x ஆக்சஸ் அப் டு x ஆக்சஸ். சோ இஃப் யூ சப்ட்ராக்ட், இடையில வர ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். 4y ஸ்கொயர் 9x பராபோலால இருந்து அப் டு x ஆக்சஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 16y. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பராபோலால இருந்து இந்த செகண்ட் பராபோலால அப் டு x ஆக்சஸ் மைனஸ் பண்ணோம்னா we get the shaded portion. இதுல லிமிட் வந்து 0 to 4 வரைக்கும். லிமிட் எப்படி வருது அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கோம். 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x, y வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x-ல இந்த 4 வந்து கீழே கொண்டு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் y ஸ்கொயர் யூ ஆர் ரைட்டிங் 3x ஸ்கொயர் பை 16. இங்க இதுல எடுத்துருக்கோம், இங்க 16y ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் இருக்கு இல்லையா. சோ y ஈக்குவல் டு 3/16 x ஸ்கொயர். சோ y ஸ்கொயர்ங்கறப்ப அந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணி இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் செஞ்சு x ஈக்குவல் டு 4. அண்ட் ஹியர் வி வாண்ட் டு ஃபைண்ட் தி y வேல்யூ ஆல்சோ. சோ இந்த 16y ஈக்குவல் டு 3x ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 3. சோ இந்த பராபோலாவுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4, 3. இந்த இடத்துல 0, 0. தென் இங்க 4, 3. அப்போ எக்ஸ் வேல்யூ 4ங்கிறப்ப இங்க இருந்து அந்த டாட்டட் லைன் போட்டிருக்கு. சோ லிமிட் 0 to 4, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 4, டேக்கிங் எக்ஸ் ஆக்சஸ் ஏஸ் த பேஸ். அப்புறம் இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெக்கையர்ட் ஏரியா நம்மளுடைய எக்ஸ் பிரைட் பராபோலா 1 மைனஸ் பராபோலா 2. சோ நவ் வி கம் டு தி சம். பராபோலா 1 மைனஸ் பராபோலா 2. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இங்க dx இருந்தா இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றதுக்கு x தான் இருக்கும். சோ அந்த ஃபங்ஷன் x ல இருக்கும். சோ ஈக்குவல் டு நவ யூ இன்டகிரேட் 3/2 x பவர் ஆஃப் னா ஹாஃப் பிளஸ் 1 பை ஹாஃப் பிளஸ் 1 தட் இஸ் 3/2 மைனஸ் 3/16 x கியூப் பை 3 லிமிட் இஸ் 0 to 4. சோ 3/2 x பவர் ஆஃப் பிளஸ் 1 x ரூட் x னு எழுதலாம். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், நம்ம சப்ஸ்டிட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். பை ஆஃப் பிளஸ் 1 3/2. சோ திஸ் இஸ் 3/2. ஆஃப் பிளஸ் 1 இஸ் 3/2. தென் மைனஸ் 3/16 x கியூப் பை 3. இங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், 3 கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் 1/16. நவ் த லிமிட் இஸ் 0 to 4. Here 3/2, again 3/2, so 3/2, 3/2 cancel. So x root x, now apply the limit 4 root 4 minus 1/16 4
cube. Lower limit 0, then no need to write it. So, this is 4 cube. That line is 4 square. This is cancel. 4 is going. So, 4 root 4 minus. You 4 root. 4 root of 4 is 2. So, 8. So, 8 minus 4 equal to 4. So, 4 square unit. So, the common area is 4 square unit. Which is the answer for this? So, the answer is 4 square unit. It is correct. And this is very important sum. Often it is asked in the public exam. Kindly go through it. Thank you.